It's time! Former UFC heavyweight champion Francis Ngannou-ஓட PFL debut-ஓட official announcement வந்துருச்சு. Francis Ngannou fight பண்ண ரெண்டு பாக்ஸிங் மேட்ச்லயும் வந்து லூஸ் பண்ணிட்டாரு. டைசன் ஃபியூரி கிட்ட கொஞ்சம் டீசென்டா ஃபைட் பண்ணாரு, ஆனா ஆண்டனி ஜோஷுவா கிட்ட பாத்தீங்கன்னா நாக் அவுட் ஆயிட்டாரு. பிரான்சிஸ் இங்கானோட ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்த்தோம்னா அவரோட நாக் அவுட் பவரும் அவரோட சின்னும் தான். ஆனா அந்த ப்ரீவியஸ் பாக்ஸிங் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவரோட சின்ன வந்து ஹோல்ட் ஆகல, நாக் அவுட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவரோட சின்ன வந்து எந்த அளவுக்கு ஹோல்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அக்டோபர் 19 பிரான்சிஸ் இங்கானோ ரனான் ஃபெராரோவும் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வந்து ஃபைட் பண்ண போறாங்க. யூஎஃப்சி லெவலே வந்து ஒரு ஃபைட்டர் ரொம்ப டாமினண்டா இருந்தாருன்னா அவங்க எல்லாம் மத்த ப்ரொமோஷன் போகும்போது இனிமே மேட்ச் அப்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. பிரான்சிஸ் இங்கானோட அந்த யூஎஃப்சி ரெசியூம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அண்டர் ரேட்டடான ரெசியூம், ஹெவிவெயிட் டிவிஷன்ல வேற லெவல் ரெசியூம் வச்சிருக்காரு. பிரான்சிஸ் இங்கானோ இந்த ஃபைட்ல டாமினேட் பண்ணி கன்ஃபார்மா வின் பண்ணுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ரனான் ஃபெராரோக்கு வந்து பயங்கரமான ரீச் அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்டன்ஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா பயங்கரமா பஞ்சஸ் எல்லாம் வந்து அவனால லேண்ட் பண்ண முடியும். நம்ம வந்து பிரான்சிஸ் இங்கானோ சிரில் கான் ஃபைட் பண்ணதையும் பார்த்தோம், ஆண்டனி ஜோஷுவா ஃபைட் பண்றதையும் பார்த்தோம். இந்த ரெண்டு ஃபைட்லயுமே காமனான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பயங்கர குவிக்கா இருந்தாங்க. அந்த வகையில ரனான் ஃபெராரோவுமே பாத்தீங்கன்னா நல்லா இந்த ரீச் அட்வான்டேஜ் வச்சு நல்லா லேண்ட் பண்ண முடியும், குவிக்காவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பிரான்சிஸ் இங்கானோ ஒரு லாஸ்ல இருந்து வேற வராரு. பிரான்சிஸ் இங்கானோ ஃபர்ஸ்ட் டைம் நாக் அவுட் லாஸ் வேற, அதனால எப்பயுமே வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டி இருக்கதா செய்யும். நம்ம மறுபடியும் நாக் அவுட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காஷியஸா தான் ஃபைட் பண்ணுவாரு. அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும்போது பிரான்சிஸ் இங்கானோ அந்த டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணி ஷார்ட்டை லேண்ட் பண்ண வைக்கணும். ஃபெராரோவோ பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் இன்டென்ட் காட்டுற ஃபைட் தான், ரெண்டு பேருக்கிட்டையும் அந்த ஃபினிஷிங் இன்டென்ட் இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம இந்த ஃபைட்ல வந்து ஒரு நாக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரனான் ஃபெராரோ பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்ல ஒரு பிரஷருமே கிடையாது, பிரான்சிஸ் இங்கானோ மேலதான் ஃபுல் பிரஷர். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் யூஎஃப்சி கிட்ட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணாம ரெண்டு பாக்ஸிங் மேட்ச் எடுத்தாரு. அந்த ரெண்டு மேட்ச்மே பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணிட்டாரு, ஆனா நிறைய மணி ஏர்ன் பண்ணிட்டாரு. அவரோட மோட்டிவ் வந்து அதுதான். இப்ப பிஎஃப்எலுக்கு திரும்ப வர போறாரு. இந்த ஃபைட்டே அவர் லூஸ் பண்ணிட்டாருன்னா அவரோட ஃபியூச்சரே ரொம்ப டவுட். அது ஏன்னு பாத்தீங்கன்னா பிஎஃப்எல் வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்துதான் வந்து அவரை ஃபைட் பண்ண வைக்க போறாங்க. பிஎஃப்எல் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு லாஸ் மேக்கிங் ப்ரொமோஷன், அதனால பிரான்சிஸ் இங்கானோ நிறைய ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து பிரான்சிஸ் ஆக்சுவலா சைனே பண்ணிருக்காங்க. பிரான்சிஸ் டைசன் ஃபியூரி அந்த பாக்ஸிங் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வியூவர்ஷிப்பே வரல. அந்த வகையில பிரான்சிஸ் இங்கானோ கண்டிப்பா இந்த வியூவர்ஷிப் கொண்டு வந்தே ஆகணும். அது போக அவர் இந்த ஃபைட்டை வந்து வின் பண்ணி ஆகணும். இன்கேஸ் பிரான்சிஸ் இங்கானோ வந்து லூஸ் பண்ணிட்டாருன்னா அவர் இன்னொரு ஃபைட் எல்லாம் வந்து அவரை வச்சு புக் பண்ற அளவுக்கு பிஎஃப்எல் வந்து பட்ஜெட் இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியல. பிரான்சிஸ் இங்கானோ வேற லெவல் ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர், ஆனா ஒரு பேப்ரியூ ஸ்டார் கிடையாது. அதனால ஒரு பேப்ரியூ செல் பண்றதுல எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொன்னோம். இந்த கார்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் அப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூமெண்ட்ஸ் எம்எம்ஏ ஃபைட்டர் கிறிஸ் சைபாவும் லரசா பச்சாக்காவும் வந்து ஃபைட் பண்றாங்க. கிறிஸ் சைபாவுக்கு பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவையில்ல, யூஎஃப்சி பாக்குறவங்களுக்கு கிறிஸ் சைபா பத்தி தெரியும். இந்த லரசா பச்சாக்காவும் பாத்தீங்கன்னா யூஎஃப்சில ஃபைட் பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க வந்து அவங்க லூஸ் தான் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிஎஃப்எல் சாம்பியனா இருக்காங்க. யூஎஃப்சில இப்ப கேலா ஹாரிசன் வந்து பயங்கர டாமினண்டா இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் பாத்துருப்பீங்களா. கேலா ஹாரிசன் பிஎஃப்எல் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க கரியர்ல ஒரே ஒரு லாஸ் வந்திருக்கு, அது இந்த லரசா பச்சாக்கோ கூட தான். இப்போதைக்கு இந்த ரெண்டு மேட்சும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ரெண்டுமே சூப்பரான மேட்ச் அப் தான். பிஎஃப்எல் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகுதுல, அதனால லீகலா நம்ம வந்து பார்க்க முடியாது, வேற ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் வந்து பார்க்கவே முடியும். பிஎஃப்எல் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன மூலம் ட்ரை பண்றாங்க, ஆனா வந்து ஃபேன்ஸ் அட்டென்ஷன் கிடைக்கிறதுல அதனாலே அவங்களால ப்ராஃபிட்டபுளா இருக்க முடியல. இந்த ஃபைட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்ததுன்னா கண்டிப்பா ரிவ்யூ வீடியோல எல்லா ஃபைட்டுமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டாக் ஷோ தமிழ் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.